ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஷ்மி பியூட்டி டிப்ஸ் அண்ட் கிச்சன் ரெசிபீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து எல்லா ரெமெடிஸுமே வந்து மென் அண்ட் உமன் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து காமனான வீடியோஸ் தான் போட்டிருந்தேன். பட் இந்த ரெமெடி வந்து ஸ்பெஷலி கேர்ள்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நெயில் வளர்க்குறதுலேருந்து சரி, அதில் பாலிஷ் போடுறது, ஆர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட நெயிலை எப்படி ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறது, உடையாமல் எப்படி பார்த்துக்கிறது, அதுக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க, நீ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் என்னோடய சேனலாக புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே கிட்ட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்டேட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க, நீ வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நெயில் பாலிஷை நான் ரிமூவர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து நெயில் பாலிஷ் போட்டிருந்தேன், இப்போ அந்த நெயில் பாலிஷ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இனி எப்படி மசாஜ் பண்ணலாம் அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் கிட், வாதி, சூப்பரான பிராண்டுங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்போ இதில் இருந்து நம்ம கியூட்டிக்கல் ஆயிலை மட்டும் இதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்குது கியூட்டிக்கல் ஆயில். ஸோ இந்த கியூட்டிக்கல் ஆயிலை தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் மெனிக்யூர் எப்படி பண்ணுறது, பெடிக்யூர் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ வந்து நம்ம இந்த கியூட்டிக்கல் ஆயிலை வச்சு நெயிலை எப்படி ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இது என்னோடய கியூட்டிக்கல் ஆயில், கம்பெனி வந்து வாதி. சூப்பராக இருக்குங்க, ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். உங்ககிட்ட கியூட்டிக்கல் ஆயில் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. கியூட்டிக்கல் ஆயில்னா வீட்லேயே விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி மசாஜ் பண்ணிங்கனாலே உங்கள் நெயில் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இனி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரோலர் மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நல்லா நம்ம ரோல் பண்ணி விட்டுப்போம். பார்த்தீங்கன்னா ஆயில் வரும். இது வந்து கியூட்டிக்கலில், நம்ம நெயில் கியூட்டிக்கலில் ஃபுல்லாக படுற மாதிரி வந்து நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு ரோல் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட நெயில் கியூட்டிக்கலில் ஒரு சில இடங்களில் வந்து சரியாக பட்டிருக்காது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம காட்டன் பட்ஸ் வச்சு இந்த கியூட்டிக்கல் ஆயிலை வந்து ரோல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ரோல் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து இங்கே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜென்டலி இதை வந்து நல்லா லைட்டாக மசாஜ் பண்ணி விடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நீங்கள் வீக்லி 2 times பண்ணும்போது உங்கள் நெயிலோட நெயில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். கியூட்டிக்கல் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும்போது நம்ம நெயில் வந்து நல்லா இருக்கும். செடிக்கு வேறு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி நம்மளோட நெயில் வளர்கிறதுக்கு வந்து நம்மளோட கியூட்டிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. நல்லா வந்து இப்படி நீங்கள் ஜென்டலாக 2 minutes வந்து நல்லா டெய்லி மசாஜ் பண்ணி விடுங்க. மாதிரி எல்லா நெயிலையும் வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட கியூட்டிக்கல் ஆயில் இல்லை அப்படின்னா பரவாயில்லைங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விளக்கெண்ணையுமே நீங்கள் எடுத்து கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதையுமே வந்து ஜென்ட்லி நல்லா 2 minutes வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இப்படி நம்ம மசாஜ் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்போது வந்து நம்ம ஃபிங்கர்ஸும் நல்லா பிரிஸ்காக இருக்கும், அதே மாதிரி நெயில் வந்து நல்லா வளரும். நம்ம கியூட்டிக்கல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலே நெயில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரும், ஸ்பீடாக உடையாது. ஸோ வந்து இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி விட்டுக்குங்க எல்லா நெயிலையுமே. நெயிலோட இன்னர் கார்னர்லேயும் வந்து நல்லா இப்படி அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. உள்ளேயும் நல்லா அப்ளை பண்ணும்போது தான் வந்து நெயில் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ உள்ளேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் ரோலரில் வச்சு அப்ளை பண்ணும்போது போகாது. ஸோ அதே மாதிரி நம்ம காட்டன் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நல்லா நெயில் கியூட்டிக்கல்குள்ளே போகிற மாதிரி
உள்ள சதைக்குள்ளே போகிற மாதிரி வந்து இந்த நெயில்குள்ளே போகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அந்த ஆயில் ஃபுல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் வார்ம் வாட்டரில் உங்களோட ஹேண்டை வாஷ் பண்ணிடுங்க. இப்படி ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது, ஐ மீன் வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களோட நெயில் கியூட்டிக்கல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும், உங்கள் நெகமும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்படி மசாஜ் பண்ணுறதாலையும் ஆயில் அப்ளை பண்ணுறதாலையும் மட்டும் வந்து நம்மளோட நெயில் ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து தான் நம்மளோட நெயில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது எப்போ இருக்காததும் நம்மளோட கையில் தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம மோஸ்ட்லி நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடும் போதே வந்து நம்மளோட நெயில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்படி சாப்பிட்டும் வந்து நமக்கு நெயில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு போது இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது கன்ஃபார்மாக வந்து ரிசல்ட் சூப்பராக கிடைக்குங்க. ஸோ வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுமோ மேக்ஸிமம் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நெயில் வந்து யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னா, அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு இல்லைனா சரியாக சாப்பாடு சாப்பிடாதவங்களுக்கு தான் வந்து நெயில் வந்து தொட்ட உடனே உடையிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அப்படி இருக்கவங்க நல்லா ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்டுட்டு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இந்த ஹேண்டை வாஷ் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் என்னோட ஹேண்டை வந்து வார்ம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ண போகிறேன். வார்ம் வாட்டர்னால் வந்து நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து என்னோட ஹேண்டை வாஷ் பண்ண போகிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே வந்து சோப்போ இல்லை தண்ணிலேயோ பச்சை தண்ணியிலையோ ஹேண்டை வாஷ் பண்ணக்கூடாதுங்க. கன்ஃபார்மாக வந்து சோப்பு போட்டு கையை வாஷ் பண்ணக்கூடாது. சுடு தண்ணியில் நம்ம வந்து கையை முக்கி கழுவும் போதே வந்து அதில் இருக்க ஆயில் ஃபுல்லாமே க்ளீனாக போயிடும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து சோப் போட்டு வந்து ஹேண்டை வாஷ் பண்ணாங்க. அப்படி வாஷ் பண்ணிங்கன்னா வந்து ரிசல்ட் நல்லா இருக்காது. ஸோ வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோட கையை வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட நெயில் வந்து நல்லா ஷைனிங்காக க்ளோவிங்காக இருக்குங்க. ஸோ இந்த ரெமெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெமெடி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.